கடலூரில் இருக்கிற ஸ்ரீ முருகன் ஸ்டீல்ஸ். ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு ஆஃபீஸுக்கு தேவையான சேர், டேபிள், கட்டில், பீரோ, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டீலில் வந்து ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. மிக குறைந்த விலையில் இவங்க கொடுக்குறாங்க. வாங்க இந்த ஃபேக்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சித்தார்த். இது வந்து எங்கள் அப்பாவோட ஃபேக்ட்ரி. நான் இங்கே உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேரோட ப்ரைஸ் எவ்வளோப்பா கொடுப்பீங்க? இப்போ ஒரு சேர் வாங்கினா எவ்வளோ ப்ரைஸுக்கு இதை கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் ஒரு சேர் வாங்குற மாதிரினா இது வந்து 1600 தரலாம் சார். ஓகே, 1600. இங்கே வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் இந்த சேரை வாங்கினீங்கன்னா 1600 வந்து கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த சேரை வந்து எவ்வளோக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க? மார்க்கெட்டில் 2200 அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க சார். இந்த சேரை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா 2200 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 1600 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50, 100 சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னா இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும் எனக்கு? கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணிக்கலாம், வாங்க. ஸோ வந்து இன்னும் 50, 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் 1600 இன்னும் வந்து கம்மி பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இந்த சேரோட குவாலிட்டி பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம், அது வந்து நல்ல பெஸ்ட் குவாலிட்டி தான். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இது நாங்களே பண்ணுறதுனால நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கேஜ் பைப்பு, நல்லா வந்து சூப்பராக ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அந்த சேரை பற்றி வேறு டீட்டெயில் சொல்ல முடியுமா? சேரு எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி தான் நம்மக்கிட்ட, நீங்கள் வாங்க பார்த்து பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் தான் உட்காந்துருக்கும், ரொம்ப வந்து ஸோ ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இந்த கட்டிலோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த கட்டிலோட ப்ரைஸ் எவ்வளோ? இந்த கட்டிலோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1800 வரும். 1800. ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த கட்டில் நான் பை பண்ண போனேன்னா அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? 2500 வரும். கண்டிப்பாக 2500. நீங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் வந்து வாங்கினா 1800 வந்து கொடுப்பீங்க, மார்க்கெட்டில் போய் வாங்கினா 2500 வரைக்கும் கொடுப்பாங்க. இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் ரெண்டு பேருமே உட்காந்துருக்கோம். ஸோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்து பை பண்ணிங்கன்னா 1800 வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த கட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளோட ப்ரைஸ் எவ்வளோப்பா அது? இந்த டேபிள் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு 3000 வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த டேபிள். ஸோ மார்க்கெட்டில் போய் இந்த டேபிள் நான் பை பண்ணேன்னா ஸோ அதுக்கான ப்ரைஸ் எவ்வளோ ஆகும்? கண்டிப்பாக 4000 ஆகும் நீங்கள் பை பண்ண போனீங்கன்னா. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் போய் இதே சேம் டேபிள் நீங்கள் வாங்கினீங்கன்னா 4000 வரைக்கும் நான் பண்ணேன்னா ஸோ சார்ஜ் பண்ணுறாங்க. டேபிள் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குமா? கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கும். மேலே இருக்க டாப்பு எல்லாமே நாங்களே போடுறதுனால இது உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு, நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இது. ஸோ இப்போ கடையில் விற்கிற வேற ஒரு ஃபேக்ட்ரியில் விற்கிற டேபிளுக்கும் ஸோ உங்கள் டேபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நீங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். எங்கள் டேபிளில் வந்து லாக்லாம் வந்து நல்ல லாக் இருக்கும், நல்ல குவாலிட்டியான லாக் போடுவோம். வேறு இடத்துல எப்படி போடுறாங்கன்னு நமக்கு தெரியல, அது லாக்கு நாங்கள் பெஸ்ட்டாக போட்டு கொடுக்குறோம். ஓகே, ஒரு ஆஃபீஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்கன்னா உங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்தாங்கன்னா அதுக்கான தேவையான எல்லாமே எல்லா ஃபர்னிச்சரும் வாங்கிட்டு போயிடலாம். கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு போயிடலாம், ஆஃபீஸ்க்கு தேவையான ப்ராடக்ட். ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் கட்டிலோட ப்ரைஸ் எவ்வளோப்பா? க்ரீன் கலரில் இருக்குல்ல இந்த ஸ்டீல் கட்டில், இதோட ப்ரைஸ் எவ்வளோப்பா? அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500. அது சைஸ் வந்து 4.5 feet x 6 feet. அது தாராளமாக நீங்கள் ரெண்டு பேர் படுத்து தூங்கலாம். அதில் வேறு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்கா? ஆ, கண்டிப்பாக இருக்குது. தோ இந்த ப்ளூ கலர் பாருங்கள், இது வந்து 3.5 feet x 6 feet. உங்களுக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3500. ஓகே, ஸோ அந்த க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4.5 சொல்கிறாரு வந்து இங்கே ஃபேக்ட்ரியில் வந்து வாங்கினீங்கன்னா 4.5 சொல்கிறாரு. இதே நான் மார்க்கெட்டில் போய் இந்த வந்து கட்டில் வாங்குறேன்னா எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கலாம்?
கண்டிப்பா 5.5 இருக்கும். ஸோ 1000 ருபீஸ் வந்து இதை விட எக்ஸஸாக வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குப்பா சேல்ஸ் பண்ணலாம்? அது 4200 to 4300 அந்த ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள். அது வெயிட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு வந்து 35 kg இருக்கும், ப்ளூ கலர் வந்து 27-28 kg இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ளூ கலரில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அவைலபிளாக இருக்கா? ஆ இருக்குது. இப்போ க்ரீனுக்கும் ப்ளூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலாக இது வந்து க்ரீன் கலர் வந்து 4.5 சொல்கிறீங்க, ப்ளூ கலர் வந்து 3.5 சொல்கிறீங்க, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சைஸ் தான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, சைஸ் தான். ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் இப்போ வந்து டேபிள், சேர், கட்டில், பீரோ எது வந்து இங்கே வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வந்து வெளில போவீங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வந்து வெளில போவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீரோவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்க போகிறோம். இந்த பீரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 தான். இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 120 kg வரும். அப்போ நீங்கள் பார்த்துங்க அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்ட்டு. ஸோ இதில் வந்து வேறு டிஃப்ரெண்ட் சைஸு வேறு டிசைன்ஸ்லாம் இருக்கா இதில்? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஆர்டர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, இது ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க அவங்க இந்த மாதிரி செய்ய சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணுமோ நம்ம அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃபேக்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து ஸோ பண்ணி கொடுக்குறேன்றாங்க. ஸோ இந்த பீரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 14,000 சொல்கிறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ பாது? மார்க்கெட் ப்ரைஸ் 20,000 இது. நம்மகிட்ட ஸ்டார்டிங் 8,000லேருந்தே பீரோ இருக்குது. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 8,000லேருந்தே பீரோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பீரோட ப்ரைஸ் வந்து 14,000 அப்படின்றாங்க. இந்த பீரோவை நீங்கள் மார்க்கெட்டில் போய் பை பண்ணிங்கன்னா 20,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேர் வந்து 1600 அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ கம்மியாக வந்து உங்களால் வந்து எப்படி கொடுக்க முடியுது? இது எல்லாமே நாங்கள் எங்களோட ஓனில் மெட்டீரியலில் செய்கிறோம், ஓன் எல்லாத்துக்குமே தனித்தனி ஆள் நாங்களே வச்சு செய்கிறோம். அதனால் வந்து எங்களால் வந்து கம்மியான ரேட்டுக்கு தர முடியுது. அது இல்லாமல் இந்த இடம் வந்து எங்களோட ஓன் இடம், அதனால் வந்து நாங்கள் ரெண்ட்லாம் இல்லாதனால நாங்கள் சீப்பாக நல்லா ரேட்டுக்கு பண்ணித்தரோம் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து டேரெக்டாக வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள் இந்த ஃபேக்ட்ரி வந்து. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து கொடுக்குறாங்க, இதே ப்ராடக்டை மார்க்கெட்டில் போய் நம்ம பை பண்ணால் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது என்ன பண்ணுங்கள் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இவங்க வந்து குவாலிட்டியாக கொடுக்குறாங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். சேரில் உட்காந்துட்டேன், டேபிள், அப்புறம் வந்து ஸோ கட்டிலில் உட்காந்துருக்கேன், எல்லாமே வந்து குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஸோ பீரோவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து பீரோ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா ஸோ அந்த டிசைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைனை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக என்ன பண்ணலாம், வந்து அப்ரோச் பண்ணலாம். ப்ராடக்ட்டும் குவாலிட்டியாக இருக்குது, ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ஆஃபீஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எல்லா ப்ராடக்ட்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ பை பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான விலையில். நன்றி.